ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அண்டைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 22,368 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 22,421, ஹை பார்த்திங்கன்னா 22,476, லோ பார்த்திங்கன்னா 22,384, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது 22,402 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அளவு 22,402 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா, நான் நேற்று மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா 22,430. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 22,540 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் சொன்னது பார்த்திங்கன்னா, சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,330 லெவல் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி என்ன ஆச்சு, மார்க்கெட்டு ஓப்பனிங்கே ஒரு கேப்பை போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்னதாக ஒரு சின்ன ரிவர்ஸ் கீரை எடுத்துகிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 22,440 இந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்றைக்கி 2.5 வரைக்கும் சுற்றிட்டு இருந்தது. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் இந்த இடம் ஒரு 20 அப்படியே மிஞ்சி போனால் 30 பாயிண்ட்டு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப் டு 2:00 வரைக்கும் சுற்றிட்டு இருந்து 2:30 மேலே தான் ஒரு இறக்கத்தை கொடுத்தது. அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது 22,384 வரைக்கும் போயிட்டு முடியும் போது 22,402 வரைக்கும் போயிருந்தது. சொல்லணும் இன்றைக்கும் இன்கே, அதாவது நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தாலும் இன்றைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் போகும். ஏன்னா மூமெண்ட்டே இல்லாத இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து ஒரு யூஸும் இல்லை. இந்த விட அப்படியே நிற்கிது மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 3 டேஸாகவும் பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை. ஒன்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், இல்லை கேப் டன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டு முடியும் போது ஒரு சின்ன ஜெர்க் கொடுத்து ஒரு க்ளோசிங் ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிட்ருக்கு. ஸோ ஏன்னா அந்த லாஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு அப்புறம் இந்த பாஸ்ட் 3 டேஸாகவும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து டெய்லி ஒரு 20-30 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடியுது. பட் அடுத்த நாள் சின்ன ஒரு கேப் அப் கொடுக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவர்சல், அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ், இப்படியே தான் போகுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 3 டேஸாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயும் போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணுது. ஒன்று ஒரு அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லை டவுன் சைட். இன்றைக்கி கூட ஒரு நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன் லெவலில் பிரேக் ஆச்சு. பட் பிரேக் ஆனாலும் அந்த 22,440 இந்த ரேஞ்சிலேயே தான் டோட்டலாக நம்ம கொடுத்தது. ரெசிஸ்டன் ஒன்று வந்து 22,413 கொடுத்துருந்தோம். பட் டோட்டலாக இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆனது அந்த 22,430-460 இந்த 30 பாயிண்ட் ரேஞ்சிலேயே தான் சுற்றி வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளால் ட்ரேட் எடுத்துக்கான வாய்ப்பு வந்து நிஃப்டி நம்மளுக்கு கொடுக்கலை. ஓகேங்களா? அந்த முடியும் போது ஒரு 50 பாயிண்ட் இறங்கிச்சு, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக வந்து ஏன்னா யாரும் 2:30 வரைக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல மேக்ஸிமம். ஸோ அதனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்மளுக்கு ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு 3 டேஸ் நான் ஏழியராக சொல்லிட்டேன், அதே திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வே மொமெண்டம்னே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த லெவல்லையே தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டே இருந்தது. இந்த 22,460 லெவல்லையே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அட் ப்ரெசன்ட் வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக கிட்டத்தட்ட 22,402 முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அரௌண்ட் 60 பாயிண்ட்ஸு. ஸோ 60 அந்த 22,460 இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஹை பார்த்திங்கன்னா 22,476 லெவல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த 22,460 வந்து
ஒரு க்ரூஷுவல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து ஒரு 100 points வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 22,560 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இடம் பாருங்க, நான் சொன்னேன்ல லாஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சைட் வே மூமெண்ட்டம் மீனே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துக்குள்ளேயே தான் அப்படியே தான் சுற்றிகிட்டு இருக்கு. 22,300 லெவலை பிரேக் ஆகணும். இப்போதைக்கு அப்பர் சைடு பார்த்திங்கன்னா 22,460 லெவலை வந்து பிரேக் ஆகணும். ஸோ நாளைக்கு டேட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் 24 ஓகேங்களா. நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,460 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 22,560 ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டு. இன்கேஸ் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது, இன்கேஸ் மார்க்கெட் இறங்கிச்சின்னா எவ்வளோ தூரம் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இறங்கிச்சின்னா நான் இன்றைக்கி என்ன சப்போர்ட் கொடுத்தனோ அதுதான் வந்து நாளைக்கும் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். அதாவது 22,330 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்குச்சின்னா இந்த இடம் 22,330 லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டோட்டலாக இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த 22,330 லெவலாக பிரேக் ஆகணும். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகணும்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 22,270 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ். 270 ஆனால் ட்வெண்ட்டி 22,280 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான, அதாவது அங்கேருந்து ஒரு 40 points ஏன்னா மூமெண்ட்டே இல்லை, சைட்வேலே இருக்குது. ஸோ சப்போர்ட் அந்த லெவலுக்கு வந்து 330 இன்றைக்கி பிரேக் ஆகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் சப்போர்ட் வந்து நம்ம இன்னும் கீழே இறக்க வேண்டியதே இல்லை ஓகேங்களா. ஸோ 22,280 வந்து நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நேற்று என்ன கொடுத்துருந்தோனோ அதே தான் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டு வந்து ஏன் கம்மி பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட இமீடியட் சப்போர்ட்டே பிரேக் ஆகல. இன்னையோட லோவே பார்த்திங்கன்னா அதுவும் அந்த 2:30 மேலே வந்த பிரேக் ஆனதான் அப் டு 22,384 வரைக்கும் வந்தது. ஸோ அதனால் நம்ம செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,280 லெவலில் மீட் அவுட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 22,460 வந்து உங்களுக்கு குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 22,330 வந்து உங்களுக்கு குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.